தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை சொல்லி தான் பார்க்கப்படும். வானிலை முழுமையாக கேளுங்க, மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்ற தெரிவித்த ஷேர் பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மான்டஸ் புயல் நள்ளிரவு மாம்பல்லபுரத்திற்கு அருகே கரையை கடந்து காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து வட தமிழக பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதியில் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதேபோல தென் தமிழகம் மற்றும் மேற்கு மலைத்தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மான்டஸ் புயல் அதுக்கடுத்து இரண்டாவது புயலாக வருகிறது. மொக்கா புயல் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் டிசம்பர் 17 முதல் 24ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறங்கப்பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த மாதத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். தரைக்காற்று எச்சரிக்கை. வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அவ்வப்போது பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பதிவான மழையளவு திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் 25 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல். அதேபோல ராணிப்பேட்டை மாவட்டம் பனம்பாக்கம் தலை 20 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் 19 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் 18 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி 17 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் துருத்தணி. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுக்குப்பன் 14 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் 15 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. சென்னை மாவட்டம் பெரம்பூர் 14 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் தலா 13 சென்டிமீட்டர் பதவிக்கு உள்ளது. சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம் 12 சென்டிமீட்டர் பதவிக்கு உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, சென்னை மாவட்டம் நுங்கம்பாக்கம், சென்னை மாவட்டம் தொண்டையார்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை தலா 7 சென்டிமீட்டர் பதவிக்கு உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், செங்கல்பட்டு, திண்டுக்கல், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதவிக்கு உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர், விழுப்புரம், நீலகிரி, திருப்பத்தூர், சேலம் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதவிக்கு உள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தில் 17 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனலுக்கான எச்சரிக்கை. வட தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றும் திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.